வெல்கம் டு சுமதி அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறதுங்க, இந்த மாதிரி சுப்பாவாக இட்லி வர்றதுக்கு எப்படி மாவு அரைக்கணும், அது எப்படி இட்லியாக சுடணும் அப்படிங்கிறதாங்க காமிக்க போகிறாங்க நம்ம அம்மா. அது கூட சைடிஷாக கத்திரிக்காய் பஜ்ஜியும் சேர்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அம்மா என்ன சொல்லித்தராங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மிக்சியில் இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த டம்ளர்ல நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்து 1 கிலோ வருங்க நான் ஊற வச்சிருக்கேன் இட்லி அரிசி. அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு உளுந்து இதுல 1 காப்படி ஊற வச்சிருக்கேன். 1 படி அரிசிக்கு காப்படி உளுந்து கணக்குங்க. வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன். மிக்சியில நீ அரைக்கிற இது அரை மணி நேரம் ஊற வைக்கலாங்க தண்ணி ஊத்தி கடைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் நான் மிக்சியில அரைக்கிறத காமிக்கிறேங்க. பாருங்க அரை மணி நேரம் உளுந்து ஊறிடுச்சு. இப்ப மிக்சியில போட்டுக்கலாம். மிக்சியில 2 முறை போட்டுக்கலாம் அரைச்சுக்கலாம் உளுந்த. இப்ப அரைச்சிட்டு வர்றேன். பாருங்க இந்த பதத்துக்கு ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கிறேங்க. நான் 3 முறை அரிசியும் 2 முறை உளுந்தும் போட்டுருவேங்க. நான் மிக்சியில 5 வருஷம் அரைச்சிட்டு இருக்கிறேன். இட்லி நல்ல பஞ்சாட்டம் நல்லா தாங்க வந்துட்டு இருக்கு. பாருங்க 2 முறை உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. நீ அரிசி அரைச்சிக்கலாங்க. பாருங்க இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன். கொஞ்சமா குருணி இறந்து போகுதுங்க. இத பாருங்க மிக்சியில எல்லா மாவு அரைச்சாச்சு. கொஞ்சமா மிக்சியில கழுவி ஊத்திக்கலாங்க. நான் கல்லுப்பு தாங்க போடுவேன். கல்லுப்பு போட்டு 8 அவர்ல இருந்து 10 அவர் நம்ம புளிக்க வச்சுக்கலாங்க. பாருங்க இந்த பதத்துக்கு எப்பவுமே மாவு நம்ம கலக்கிறப்பங்க உளுந்து நம்ம நல்லா கலக்கி வைக்கணுங்க. இல்லாட்டி இட்லி வந்து ஒரு மாதிரி கல்லாட்டம் வருங்க நடுவுல. அதனால இந்த மாதிரி நல்லா கலக்கி காலையில நல்ல கரண்டியில மாவை கலக்கி அப்புறம் இட்லி ஊத்தணுங்க. பாருங்க இந்த பதத்துல அரைச்சு எடுத்துக்கணுங்க. காலையில பொங்கி வரும்போது காமிக்கிறேங்க. மாவு பாருங்க 10 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா பொங்கி இப்படி வந்திருக்கு. பாருங்க இட்லிக்கு மிக்சியில ஆட்டிருக்கங்க. பாருங்க 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க நல்லா பொங்கி இப்படி வந்திருக்கு. பாருங்க இட்லிக்கு மிக்சியில ஆட்டிருக்கங்க. இந்த பக்கத்துல வரணும். இட்லி இந்த மாதிரி ஊத்திக்கலாங்க. சூப்பரா இட்லி கடை மாவு ரெடியாயிருச்சு. இனி நம்ம இட்லி சுட ஆரம்பிச்சிடலாங்க. எங்கள் அம்மா மட்டும் எப்போ இட்லி சுட்டாலும் அழகாக பொந்து பொந்தாக வருங்க. அது எப்படி எனக்கும் தெரில. இன்றைக்கி கூட இருந்து பார்க்கலாம். ஸோ இட்லியை நல்லா ஊற்றுறாங்க. மாவு பாருங்கள் மேலேருந்து கீழே அமுத்தி விடாமல் கூமாச்சியே வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சா
ना बुस बुसन वरुप इटली पापा इंद लेवल अब सूपर ऊत्रा ना एपड़ो सिंधी सिंधी ऊतीपे मेरी एल तनिया वरवे वरादा एक्सपीरियंसा समल पर ओके ऊतीटा इन नम्ब मूड़ वचना एपड़ो 5 to 10 मिनट्स आगे वंदिरचा वंदिरचे नम्ब विमे सूपर तनी तली इटली एड़क्रांगे सो कत्तील ओट्टवे इल्ले इन इटली एड़त्तला वेंदिर्चे अर्थम एप्पडियो 7 to 10 मिनट्स कुल्लर उंगलुक्कु इटली वेंदिरुम इटली वेंदिच्चे अप्पडिना अंद इटलियोड स्मेल नम्मलुक्कु तेरियुंगे अदिले इटली वेंदिरुच्चा अप्पडि नम्म चेक पण्णिक्कलाम सो इप्पो इदै तिरुप्पि पोट्टु इटली एड़त्तलांगे अम्मा सोल्लिरुक्कांगे तुणियिल ओट्टाम वरुम अदुक्कान इटली मावु दान इदु अप्पडिनु सोल्लि पापोम ओट्टाम वरुदा अप्पडिनु सोल्लिट्टु सूपर आमांगे ओट्टवे इल्ले எப்படியும் நம்மளா இட்லி செஞ்சா பாதி இட்லி துணியிலையும் பாதி இட்லி கீழேயும் கிடக்கும் சூப்பராக இருக்குல்லங்க பக்காவாக இருக்குது இட்லி பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பிச்சு காமிக்கிறாங்க பா செமையாக இருக்குங்க இன்றைக்கி வேட்டை தாங்க நம்மளுக்கு இட்லி சுட்டாச்சு நெக்ஸ்ட்டு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாங்க வாங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி இட்லிக்கு பண்ணலாங்க எப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் 3 அரிஞ்சு வச்சுருக்கோம் இருக்குங்கா 1 கட் பண்ணி வச்சுருக்கு உருளைக்கிழங்கு 2 மீடியம் தோலோடவே அரிஞ்சிக்கலாம் சின்ன வெங்காயம் 7-8 வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் 6 பச்சை மிளகாய் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு சீரகம் சிறிதளவு தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு பாத்திரம் வச்சு இப்போ ஒரு அரை சொம் தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி லேசா காஞ்சிருச்சுங்க फर्स्ट कत्रिका पोट्टुकलाम पीरकंगा पोट्टुकलाम उरलकंग पोट्टुकलाम कत्रिका उ
இட்லி மாவு அரைச்சாச்சு, இட்லியும் ஊத்தியாச்சு, சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பரிமாறாமல் இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா என்னங்க? கண்டிப்பாக பரிமாறிடலாங்க. சூப்பர்வா நாலு இட்லி, கொஞ்சமாக கத்திரிக்காய் பஜ்ஜி, கூடவே தேங்காய் சட்னி. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.